வணக்கம் இன்னைக்கு ஓபன் டாப் சீரிஸ் நம்பர் ஒன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம்னு வச்சிருந்தப்ப என் கம்பெனியில் ஒரு பஸ்ஸர் இருந்துச்சு ஸோ தள்ளிக்கிச்சு ஸோ பஸ்ஸரே இருந்துச்சு ஸோ இப்போ இந்த பஸ்ஸருக்குள்ளே என்ன இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் உள்ள உடச்சு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வெளியே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ இதோட ரேட் 50 rupees போட்டிருக்காங்க நம்பாதீங்க இது போய் அண்டு வோல்டேஜ் வந்து 3 to 27 volts கண்டிப்பாக தாங்கும் பட் அண்ட் ஹையர் வோல்ட் போக போக உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்டு அடுத்த சைட் ஓ சார் இதை பார்க்க மறந்துட்டேனே குவாலிட்டி பஸ் இருக்கா பார்த்துக்கோங்க குவாலிட்டி இருக்கான்னு பார்ப்போம் அண்ட் டிசி கண்டினியூஸ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிசி கொடுத்தா உங்களுக்கு கண்டினியூஸாக சவுண்ட் வந்துருக்கும் ஸோ அவ்வளோதான் அண்ட் டிசி பேர்ட்ஸ் மியூசிக்கல் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஐசிஸ் உள்ள இன்பில்ட்டாக கரெக்டாக வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸோ பேர்ட்ஸ் மியூசிக் க்ரியேட் பண்ணுறது அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அண்ட் 230 volt அண்ட் டிசி இன்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம வாங்கிக்கோ டிசி கண்டினியூஸ் அண்ட் வில் மேனுஃபேக்சரர்ஸ் கோயம்புத்தூர் ஓகே சூப்பர் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் சாயங்க மிஷன் இஸ் இன் கோயம்புத்தூர் ஸோ ஓப்பன் பண்ணுவோம் நல்லா இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே இது என்னென்னு தெரியும் நினைக்கிறேன் இது வந்து உங்கள் வண்டி ஹாரன் வண்டி இண்டிகேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கிங் 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 சவுண்ட் வரும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டேரக்டாக உங்கள் வண்டியில் ஒரு ரிலே இருக்கும் உங்கள் லைட்டோட கனெக்ட் ஆகிற ரிலே பிங்க் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ரிலே இன்பில் தான் ஸோ அது கனெக்ட் ஆகும் உங்களுக்கு பல்ஸ் வர வர உங்களுக்கு சவுண்ட் பீட் சவுண்ட் வரும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதோட குவாலிட்டி செக் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் தெரியுங்க என்ன போடுங்க அப்படின்னு போன் ஸோ இதோட பவர் சோர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் சொல்ல போனால் இதில் 5 volt ஒன்று 3.3 volt ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஹையர் வோல்ட் போக போக உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ கீச்சின் கேட்கும் அதனால் ஸோ இப்போ ரெட் வந்து பாசிட்டிவ் ஒயிட் வந்து நெகட்டிவ் அதே மாதிரி பேரலாக இதுக்கும் பவர் கொடுத்துப்பாங்க நல்லா வருது உங்களுக்கும் கேட்குதா சார் மைக்ரோஃபோன் குவாலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் கேட்கும் நினைக்கிறேன் இந்த சவுண்ட் வந்து அந்த மாதிரி கேட்கும் போய் சொல்லிக்கல ஸோ ஓகே இதை உடச்சி பார்ப்போம் இப்போ ஸோ இது போகும் நினைக்கிறேன் இது உடைக்கிறது பெரிய ஒன்றும் உடைக்கிறது கிடையாது ஸோ ஃபஸ்ட் வீடியோனால பட்ஜெட் கம்மியாக இருக்குது அதனால கம்மியான மிஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்த பிரிவினா பெரிய பெரிய பொருளை உடைப்போம் ஓகே ஸோ இது வந்து சின்ன கேப் மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸை நான் வச்சு வெளியே எடுத்துனே வந்துருச்சு ஸோ உள்ளே வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது கேப் ஓப்பன் பண்ணி சர்க்கியூட் இருக்குது அண்டு ஒரு பிசோ எலக்ட்ரிக் பிளேட் இருக்குது ஸோ பிசோ எலக்ட்ரிக் பிளேட் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் இப்போது பிசோ எலக்ட்ரிக்கில் வந்து இந்த ஷைனிங்காக இருக்கிற ஏரியா வந்து கிரவுண்ட் சைட் ஸோ உங்களுக்கு தனியாக எடுத்துக்க முடியுமா ஒரே நிமிஷம் A few moments later. நான் ஒன்றும் பண்ணல நீ கழித்து சாதனா அது ஏற்கனவே ஒன்று கழித்து வச்சுருக்கேன் அதை நான் ஓப்பன் பண்ணி அவ்வளோதான் சம்பாட் வேக்யூம் மாதிரி தான் இருக்குது இந்த பிசோ பிளேட் நல்லா இங்கே ஒட்டிக்கிறாங்க ஒட்டிட்டு ஒரு சவுண்ட் அந்த ஹோல் வெளியே வெளியே வந்து சவுண்டுன்னு சொல்லுறது வைப்ரேஷன் சொல்லலாம் டெக்னிக்கலாம் ஸோ பிசோ பிளேட் நான் இது என்ன இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சொல்கிறேன் சரி அதில் பிசோவில் இதில் வந்து 3 wire வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்ட் கனெக்ஷனுக்காக இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த பிசோ கிறிஸ்டல்ஸ் வைப்ரேட் பண்ணுறதுக்கு சிக்னல்ஸ் வரும் அண்ட் திஸ் ஒன் இது வந்து ஃபீட்பேக் ஸோ இந்த வைப்ரேஷனுக்கான ஃபீட்பேக் இதிலேருந்து எடுத்துக்குவோம் ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வைப்ரேஷன் கொடுப்போம் இனிஷியலாக அந்த வைப்ரேஷனுக்கு இது வைப்ரேட் ஆகும்போது ஸோ இதுக்கு நியர்பை இருக்கிற இன்னொரு சின்ன பிசோ கிறிஸ்டலும் வைப்ரேட் ஆகும் ஸோ இந்த வைப்ரேஷன் எடுத்து பேஸில் கொடுத்துருவோம் டிரான்சிஸ்டருக்கு ஸோ இந்த சைக்கிள் திரும்பி திரும்பி எடுக்கும் பேஸில் கொடுத்த உடனே அந்த பேஸில் அந்த எலக்ட்ரிக் சிக்னலை பார்த்துட்டு டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் அண்ட் ரெஸ்பெக்டிவாக உங்களுக்கு அந்த லூப் வந்து திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ உடச்சிட்டு வருவோம் ஸோ இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது ஒரு டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் என்ன ஆக்சுவலி டிரான்சிஸ்டர் வந்து டிரான்சிஸ்டர் வந்து பெரிய
பெருசாக ஒன்றும் இல்லாதனால நான் வந்து அந்த பெட்போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த இது தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு. ஸோ இது ஏற்கனவே இன்னொன்று உடச்சது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிடுவேன். அதில் பிசோ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ பிசோ கொஸ்டின்ஸ் எடுக்கும் போதே ஸோ வீடியோவில் கிளாரிட்டியாக தெரியுதான்னு தெரியல, அது கொஞ்சம் அப்படியே கிராக்ஸ் விட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது உடஞ்சிருக்கும் இல்லை, ஒர்க் ஆகலாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அந்த சர்க்கியூட் இருக்கிற கான்ஃபிகரேஷன் அப்படியே வச்சுக்கிறேன். One eternity later.